மினல் உள்ள ஆட்டோலைன் லேயர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆட்டோலைன் லேயர்ஸ் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரே வியூவில் உள்ள ரெண்டு ஃபோட்டோகிராஃப் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த ரெண்டு ஃபோட்டோகிராஃபையும் நம்ம ஒன்றா மெர்ஜ் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஓப்பன் பண்ணிக்கிறீங்க, ரெண்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம். நீங்கள் வியூவில் பார்க்குற ரெண்டு இமேஜும் ஒரே வியூவில் இருக்குது, ஆனால் இன்னும் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்காங்க. நீங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஒரே இமேஜில் கொண்டு வர வைக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட் இமேஜை பின்னால் இருக்கிற டாக்குமெண்ட்டுக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு கீபோர்டில் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸை ஹோல்ட் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி பின்னால் இருக்கிற விண்டோ கிட்ட கொண்டு போனீங்கன்னா மவுஸோட பாயிண்ட் வந்து ப்ளஸ் சிம்பிள் மாதிரி மாறிடும். ஓகேங்களா? அங்கே மவுஸை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இமேஜ் இன்னொரு விண்டோக்குள்ளே போய்க்கும். நம்ம ஃபஸ்ட் விண்டோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். விசிபிலிட்டி லாக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு இமேஜும் ஒரே டாக்குமெண்ட்டுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? ரெண்டு இமேஜும் கொண்டு வந்துக்குவோம். கீபோர்டில் ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு இமேஜும் செலக்ட் பண்ணிக்கிறோம். எடிட் மெனுவில் ஆட்டோ அலைன் லேயர் கமாண்ட் கிளிக் பண்ணுறீங்க. ஆட்டோ அலைன் லேயர் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. இமேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறீங்க. ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. விசிபிலிட்டி லாக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த லேயர் வந்து கொஞ்சம் நகர்ந்துருக்கு. மேலே இருக்கிற லேயர், நம்ம கொண்டு வந்த லேயர் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து லேயர் ஆட்டோமேட்டிக் அதுவே அலைன் பண்ணிடுச்சு. இப்போது ஒரு லேயரை செலக்ட் பண்ணிக்கிட்டு பேலட்டில் ஆட் லேயர் மாஸ்க் பட்டன் கிளிக் பண்ணுறீங்க. உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கிரியேட்டிங் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இப்போ இன்னொருத்தருடைய ஃபோட்டோவும் இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த இடமெல்லாம் கரெக்டாக ஃபிட் ஆகாத மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? அதுக்கு ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த இடமெல்லாம் ஒரிஜினல் எப்படி இருக்கோ அந்த மாதிரி மாறிடுது உங்களுக்கு. இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஏரியாவெல்லாம் நமக்கு வேண்டாம், மற்றெல்லாம் கிராப் பண்ணி விட்டுலான்னா ரெக்டாங்கிள் மார்க்கர் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ஏரியா செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜ் மெனுவில் கிராப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் கிராப் ஆயிடுச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தனித்தனி இமேஜில் தெரிஞ்சாங்க. இப்போ நம்ம அதை ஒரே இமேஜுக்குள்ளே ரெண்டு பேர்த்தையும் தெரிகிற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம்.